வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க பாரம்பரிய அரிசி வகைகளின் விலை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்டா அதை வந்து விலையை பற்றி சொல்கிறான் அப்படின்னா, இன்னும் நிறையா விவசாயிகள் வந்து இன்னும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த அரிசிகளின் விலையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த நெல்லை வாங்கி நீங்கள் வந்து நடவு செஞ்சு நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்லேயும் சரி, டிபிசிலையும் சரி, நெல் வந்து கிலோ வந்து 23 ரூபா 25 ரூபா இந்த ரேஞ்சில் தான் விற்கிது. ஆனால் பாரம்பரிய அரிசி வகைகளில் வந்து 125 ரூபா 205 ரூபா அப்படின்னு 380 ரூபா அந்த மாதிரி அரிசிகளின் விலை வந்து விற்கிது. நீங்கள் அந்தமாரி நெல் ரகத்தை வாங்கி உங்களோட வருமானம் வந்து டபுள் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். விவசாயிகளே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயன்றதெல்லாம் ஒரு நஷ்டப்படுற தொழிலாக நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து அதிகமாக விவசாயத்தையே வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக விரும்பாவண்ணம் இருக்காங்க. அதேமாரி நம்ம வந்து விவசாயத்தை ஒரு லாபகர தொழிலாக மாற்றணும் அப்படின்னா, நம்ம விளைவிக்கிற நெல்லை வந்து மதிப்பு கூட்டல் செஞ்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம விற்பனை பண்ணணும். ஒன்று என்ன செய்யலாம், பாரம்பரிய நெல் ரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது அரிசி என்ன விலை விற்கிதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் அதை வந்து ஒரு ஏக்கரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பயிரிட்டு அதை விதை மூலம் நீங்கள் வருமானம் பார்க்கலாம். பின் அதை அரைச்சி அரிசியாக்கியும் அது வருமானம் பார்க்கணும், உங்களோட வருமானம் வந்து பெருகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ அரிசி வகைகளின் விலையை பற்றி நம்ம பார்ப்போம், என்னென்ன அரிசி என்னென்ன ரேட்டு விற்கிதுன்னு. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நீங்கள் மகசூல் பண்ணும்போது அதுக்கு உண்டான நெல் ரகங்களை வாங்கி நீங்கள் பயிரிடணுன்ற ஒரு நோக்கம்தாங்க விவசாயிகளே. சரி விவசாயிகளே, கருப்பு கவுனி ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 125 ரூபா விலையில் கிடைக்குதுங்க. அதேமாரி மாப்பிள்ளை சம்பா ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 105 ரூபா அதேமாரி சீரக சம்பா அது வந்து ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 95 ரூபா கிலோ. அதில் சீரக சம்பா குருணை அது வந்து 50 ரூபா கிலோ விற்கிதுங்க. அதேமாரி பூங்கார் அது வந்து 115 ரூபாங்க ஒரு கிலோ. கருங்குருவை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 115 ரூபாங்க கிலோ. அதுமாரி காட்டு யானா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 115 ரூபாங்க. அதேமாதிரி இலுப்பை பூ சம்பா இது ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 195 ரூபாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரத்தசாலி இது ஒரு கிலோ 125 ரூபாங்க. இருக்கிறதுலேயே அதிக விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நெல் ரகம்தான். ஒன்று வந்து மணி சம்பா இது வந்து கிலோ வந்து 205 ரூபா விற்கிதுங்க. அதேமாரி மூங்கில் அரிசி இது வந்து 365 ரூபாங்க. இருக்கிறதுலே அதிகப்படியான விலை வந்து இந்த நெல் ரகம்தாங்க, மூங்கில் அரிசி 365 ரூபா ஒரு கிலோ. அதேமாரி சிவப்பு அரிசி ஒரு கிலோ 90 ரூபா. அதேமாரி சூரக்குருவை ஒரு கிலோ 115 ரூபாங்க. அதேமாதிரி குடவாழை ஒரு கிலோ 110 ரூபாங்க. அதேமாதிரி தங்க சம்பா ஒரு கிலோ 105 ரூபா. அதேமாதிரி சிவன் சம்பா ஒரு கிலோ 105 ரூபா. அதேமாதிரி தூய மல்லி ஒரு கிலோ 95 ரூபாங்க. அதுமாரி கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இதில் ஏற்கனவே கருப்பு கவுனி இருக்குது, இதிலே வந்து கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் அப்படின்வாங்க. இது வந்து ஒரு கிலோ 180 ரூபா வரைக்கும் விற்கிதுங்க.
சரி விவசாயிகளே, நான் எதுக்கு இந்த அரிசியை பற்றி போட்டிருக்கேன்றத, அரிசியோட விலையை பற்றி நான் போட்டிருக்கேன்றத பற்றி உங்களுக்கு நான் முழுமையாக முன்னாடியே சொல்லியிருக்கேன். விவசாயிகள் இதை தெரிஞ்சு பாரம்பரிய நெல் ரகங்களை, இதில் உங்களுக்கு ஏற்படுற ரகங்களில் நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்து அதை உங்கள் வயலில் நீங்கள் விவசாயம் பண்ணி நீங்கள் இரட்டிப்பு லாபம் பெறணுன்ற ஒரு நோக்கம்தான். சரி விவசாயிகளை, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே.